ஹாய், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்க ஃபேமஸான லோக்கல் ஃபுட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 10லேருந்து 1 வரைக்கும் ஆர்டராக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10th பொசிஷனில் வந்து பக்குதே வந்து இருக்குது. இது வந்து போர் கிரிப் சூப்னும் வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து சீப்பான ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த சூப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பில் வந்து ஸ்டார் அன்னாசி அப்புறம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சூப் பார்க்குறதுக்கு வந்து டீ கலரில் இருக்கிறதுனால இது வந்து போர்க் போன் டீனும் வந்து அவங்க சொல்லுவாங்க. 9th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வான்டான் மீ வந்து இருக்குது. வான்டான் மீன்றது வந்து நூடுல்ஸ் தான். இது வந்து நம்மளுக்கு ட்ரையாக வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஹாங்காங் குசின் ரெசிபி. இதில் வந்து லைட் சோயா சாஸ் அப்புறம் வந்து போர்க் ஸ்லைசஸ் வச்சு கொடுப்பாங்க. கூடவே வந்து டம்ளிங்கில் வந்து உள்ளே வந்து போர்க் ஃபில்லிங் வச்சும் அது வந்து கொடுப்பாங்க. இது கூடவே வந்து ஒரு சூப் வந்து நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. 8th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் கேரட் கேக் தான் இருக்குது. இந்த ஃப்ரைட் கேரட் கேக் வந்து எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ப்ரிசர்வ் பண்ண ரேடிஷ், அப்புறம் ஒயிட் ரேடிஷோட ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணி இந்த கேக் வந்து செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாஸ் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. 7th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா லக்ஸா ரெசிபி வந்து இருக்குது. இந்த லக்ஸா ரெசிபி பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ் அண்ட் மலாய் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து 2 டைப் ஆஃப் லக்ஸா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து கரி லக்ஸா, இன்னொன்று வந்து அசாம் லக்ஸா. கரி லக்ஸா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அசாம் லக்ஸா வந்து மலேசியன் ரீஜனில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த பிளேஸில் வந்து பச்சோ மீ வந்து இருக்குது. இது வந்து மீட் வந்து நல்லா மின்ஸ் பண்ணி நூடுல்ஸோடு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிவர், மீட் பால்ஸ், அப்புறம் ஃபிஷ் பால், கேக் ஸ்லைசஸ், அப்புறம் வந்து சிக்னேச்சர் வினிகர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பேஸ்டு சாஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹாக்கின் ப்ரான் மீ வந்து இருக்குது. இந்த ஹாக்கின் ப்ரான் மீல பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் அப்புறம் வந்து ரைஸ் நூடுல்ஸை வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி ப்ரான் ஸ்டாக்ல வந்து இதை செய்வாங்க. இதில் வந்து ஃப்ரை பண்ண போர்க்கோட ஃபேட், அப்புறம் ப்ரான், ஃபிஷ் கேக், அப்புறம் வந்து ஸ்கூட்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா போர்க்கோட ஸ்ட்ரீப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அதோட ஃப்ளேவருக்காக. 4th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசி லிமா வந்து இருக்குது. இது வந்து கோகோனட் ரைஸ்னும் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெர்சிட்டலான ஒரு டிஷ் இது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த டிஷ் வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச், டின்னர் ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு வாழை இலையில வந்து ரேப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கோகோனட் க்ரீமில் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்து இதில் இருக்கும். அப்புறம் வந்து நாசிலிமா அந்த செட்டோட வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இக்கின் பில்லிஸ் வைப்பாங்க, பீனட் வைப்பாங்க, எக் வைப்பாங்க, அப்படியே வந்து இது கூட சம்பால் வந்து வைப்பாங்க. இந்த சம்பல் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாசிலிமாக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ஹைனீஸ் சிக்கன் ரைஸ் வந்து இருக்குது. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எல்லா காஃபி ஷாப்ஸ்லேயுமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க ஸ்டாக்ல வந்து எடுத்து இந்த ரெசிபி வந்து செய்வாங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சிக்கனை வந்து ஐஸ் வாட்டரில் வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க, அதனால சிக்கனோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். 2ல வந்து சார் கைட்டியோ வந்து இருக்குது. சிங்கப்பூரோட ஃபேமஸான ஒரு டிஷ்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நூடுல்ஸில் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரைட் எக் வந்து ஆட் பண்ணுவாங்க, போர்க், சைனீஸ் சாசேஜ், அப்புறம் வந்து ஃபிஷ் கேக் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுனால எல்லாமே சேர்த்து வந்து ஒரே ரெசிபியை அவங்க வந்து செஞ்சாங்க. இதை நம்பர் 1 பொசிஷனில் வந்து சில்லி கிராப் அண்ட் பெப்பர் கிராப் வந்து இருக்குது. இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டைலில் வந்து குக் பண்ணுவாங்க கிராபை. ஒன்று வந்து ஸ்வீட்டாக குக் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்பைசி டொமேட்டோ சில்லி சாஸில் வந்து குக் பண்ணுவாங்க. கூடவே வந்து பிளாக் பெப்பர் சாஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. சில்லி கிராப் வந்து எப்படி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு பன்னோட வச்சு வந்து டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸாக வந்து கிராப் குக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கிராப்பை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இதனால் வந்து மீட் அதோட ஷெல்ல வந்து ஸ்டிக் பண்ணாமல் தனியாக வரும். இன்றைக்கி வந்து சிங்கப்பூரோட ஃபேமஸான லோக்கல் ஃபுட் வந்து பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.